இனிய வணக்கம். இன்னைக்கு வந்து பர்மா ஃபுட் வந்து நாங்க எல்லாத்தையும் தேடி பிடிச்சி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். சென்னையில் நிறைய இருக்கு. இதுல வந்து அத்தன்டிக்கா இருக்கிறது பர்மா நகர் குடியிருப்பு 800. அவ்வளோ தூரம் நம்ம போக முடியாது. சென்னை வாசிகளுக்கு அத்தோன்னாலே ரொம்ப எல்லாருக்கும் டக்குன்னு தெரியுது வந்து பீச் ஸ்டேஷன் எதிர்க்க ரொம்ப ரொம்ப ஃபேமிலியரு. ஆனால் மிட் நைட்டில் ஆக்டர்ஸ்லாம் கூட வந்து சாப்பிடுவாங்க. நீ சாப்பிட்ருக்கியா? நான் நிறைய சாப்பிட்ருக்கேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு அங்கே பர்மா பசாரில் கடை வச்சுருக்காரு. அவர் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஃபஸ்ட்டு எப்போனா நான் சொல்கிறது 80s. அப்போ தான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். செம்மையாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே தான் இப்போ நாங்கள்லாம் போய் சாப்பிட போகிறோம். இங்கே சென்னையில் இருக்கிற ஃபெமிலியர் கடையிலாம் போய் சாப்பிட்டு எது நல்லா இருக்குன்றதை இன்றைக்கி கண்டுபிடிக்க போகிறோம். அதான் இந்த வீடியோ. வாங்க போகலாம். வாங்க, வியாபாரம் ரொம்ப விறுவிறுப்பா இருக்கு. நம்மள விறுவிறுப்பா சாப்பிடலாம். இதில் வந்து சொன்ன நாங்கள் வந்து இதுக்கு பின்னாடி இருக்குது தான். இந்த பில்டிங்க்கு பின்னாடி இருக்கிறது கார்னர் ஷாப், கார்னர் கடை. என்ன சொல்ல போகிறேன்? ஒரு ஒரு வெஜ்ஜத்தோ எக் ஃப்ரை ஒன்று. ரொம்ப நாளா வச்சு இங்க வந்து சாப்பிட்டு செம்மையா இருக்கு. ரொம்ப வருஷமா வச்சு அங்க நம்ம சாப்பிடுங்க. நீங்க ஒரு எட்டு விட்டு போவீங்களா? வேற டேஸ்ட், வேற லெவல். அது எக்கு, எக் ஃப்ரை. எக்கு அது எக்கு. இங்க உட்காந்துரு, நான் போய் சூப் ஊத்தின்னு வரேன். சூப்பரா இருக்கு. இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் கூட வந்துருமா? முட்டை ஸ்மெல்ல புளிப்பாவும் இருக்கு, காரமாவும் இருக்கு.
காரமாவும் இருக்கு, செம்மையா இருக்கு. வெறும் கையில பசிறதுதான், ஃப்ரை பண்ணாதான் வேற டேஸ்ட். அது இது ஃப்ரை பண்ணது, ஃப்ரை வேற மாதிரி, இது வேற மாதிரி இருக்கு. ஒன்று வாங்கி ரெண்டு பேரும் சாப்பிடணும், ஒன்றுலாம் முடிக்க முடியாது. பனியன்லாம் அத்தை சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ நல்லா இருக்கு. ஆ அதுக்கு பேர் இன்னொன்றும் இருக்கு, வர முறையில் நம்ம சாப்பிட்றது. எரியுது, இங்கெல்லாம் எரியுது. எனக்கு எப்பவுமே இங்கே வந்து சாப்பிட்டோம்னா எல்லாம் எரியும், செம்மையா இருக்கு. சமக்காரம் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கு, அது ஏன்னு தெரியல. முட்டை சாப்பிடவே இல்லையே, வந்ததுலேருந்து நான் உங்களுக்கு கேட்டுருக்கேன், ஒரு முட்டை வாங்கி கொடுறேன், முட்டை வாங்கி கொடுறேன். அது அப்படியே வாயில் போட்டுக்கணும்ல இதை. ஒரே வாயில், ஒரே வாயில. ஆமா ஒரே வாயில தான். வாயில போறடா, போற போறோம், போடு 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 போடு. ஆடா பாக்கறதா? ஆமா எல்லாம் கொஞ்சம் ஓவர் புளிப்பா இருக்கு. புளிப்பு நல்லா புளிப்புறாங்க, புளிப்பு கொஞ்சம் ஓரம் ஓரம். ஒரு டீயை போட்டு வாஷர்மேன் பேட்டில் வந்து ஒரு கடை ரொம்ப நல்லா இருக்குமாங்க அப்படின்னு தோரா சொன்னார், ரொம்ப சூப்பராக இருக்கும்னு. ரெக்கமெண்டேஷனு 95லேருந்து இருக்கான், அங்கே போய் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு. மாஸ்க் போட்டு ஹெல்மெட் போட்டிருக்காரு கண்டுபிடிச்சீங்க. இந்த கடை வந்து இந்த வாஷர்மேன் பேட்டு ஸ்டேஷன் கீழே தான் இருக்குது, லெஃப்ட் சைடில். சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், ரொம்ப நல்லாயிருக்குன்னு இங்கே சொல்லியிருக்காங்க. அவர் நம்ம சப்ஸ்கிரைபர் வேறு, இவர் அவர் அவங்க பையன்லாம் நம்ம சப்ஸ்கிரைபரா. இப்போ நாங்கள் பார்க்குற எல்லா இடம் லொக்கேஷனும் கீழே நாங்கள் கொடுக்குறோம், டிஸ்கிரிப்ஷனில் அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். வாங்க போய் சாப்பிடலாம், வாங்க வாங்க. என்ன அரே என்ன வேணும்? அத்தோ வந்து எக் அத்தோ இருக்கு, எக் ஃப்ரை இருக்கு, எக் போட்ட நூடுல்ஸு. அப்புறம் வந்து அத்தோ வந்து இது வெஜிடபிள், இது வெஜ்ஜி, ப்யூர் வெஜ்ஜி. இது இதுலேயே வந்து சிக்கனும் போடலாம், எக்கும் போடலாம். அது தனி பேசன், அது சில பேர் கவுச்சி சாப்பிட மாட்டாங்க, அவங்க என்ன செய்வாங்க தனியாக காப்பாங்க, நான் கலக்க மாட்டேன். நான் வந்து வெஜ்ஜி தான், ப்யூர் வெஜ் தான் போடுவேன். சிக்கன் எதனா போட்டு முட்டை கிட்ட போட்டு கொடுப்பாங்க. பேஜோ மசாலா, பேஜோ மசாலா அதான் இந்தியன் பீஸா பாது. இது வந்து பொரிச்ச வெங்காயம், பொரிச்ச வெங்காயம் ட்ரையா இருக்கு. இது வந்து அரைச்சது, அது வந்து ஆயில். ஆமா இது ட்ரை, அது அந்த ஆயில், ஆயில ஊற வச்சு. இது வந்து புளி, புளி தண்ணி, லெமன், லெமன் கூட. ஆமா லெமன் கூட புளி ஆடு, அப்புறம் வந்து சால்ட். என்னடா எக்ஸ்ட்ரா கடிக்கிற மாதிரி இருக்க போகுது. இந்தியன் பீஸா, இந்தியன் பீஸா, முறுமுறு பீஸா, சூப்பரா இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்கு? சகசமா இருக்கு. எப்படி இருக்கு சொல்றா? என்ன தரமா இருக்கு? வறுத்த பூண்டு, அந்த பூண்டு ஹைலைட், பூண்டு, எண்ணெய் பூண்டு. நேரம் உங்களுக்கு வந்து சொல்லி வேற லெவல். வண்ணாரப்பட்டியில மெட்ரோக்கு கீழே உங்களால நேற்று
என்ன என்ன மூஞ்சி என்னாச்சு வித்தியாசமா இருக்கு மசாலா தனியா தெரியுது நான் வாங்கிக்க போறேன் அவ்வளவுதான் வாய் உள்ளே போக மாட்டேங்குது எனக்கு வாய் உள்ள போட்டு மூட்டா ரொம்ப தரமான கடைக்கு கூட்டு வந்திருக்காப்ல மட்டன் தலை சூப் எப்பா எப்படி நல்ல காரசாரமா உமாமி டேஸ்டோட என்ன மாமி உமாமி உமாமியா எந்த மாமி அது சூப் ரொம்ப நல்லா இருக்கு வந்து அத்துவா வெஜ் அத்தம் வெஜ் அத்தம் இது ஃப்ரை இல்ல வெறும் பிளேன் சூப் ஊட்டாம செம ஃப்ளேவர் வெங்காயம் அந்த ஃப்ரை பண்ணாங்கல்ல வெங்காயம் அருமையான ஃப்ளேவர் எல்லாம் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் பேலன்ஸ்டா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்ப கீழே ஊத்து சொல்ல அத்தல ஊத்து சூப்பர் எப்படி இருக்கு பர்ஃபெக்டா இருக்கு 80s அங்கே சாப்பிட்டுருக்கேன் பீச் ஸ்டேஷன் அந்த இதை மிஸ் பண்ணிட்டேன் இப்போ தான் சாப்பிட்றேன் ரொம்ப நல்லாயிருக்கு இதில் வந்து 27 இயர்ஸாக நடத்திட்டு வராது இந்த இங்கே வந்து வெஜ் சூப் தான் எல்லாத்துலேயும் இருக்கும் இவங்க வந்து மட்டன் சூப்பு அந்த ஆட்டு தலை தலையில் தலையில் சூப் வச்சு கொடுக்குறாங்க இவரை தவிர வேறு யாரும் பண்ணுறது இல்லையா அவர் சொன்னார் ஆனால் அது கரெக்டு தான் அது வேறு எங்கேயும் சூப்பு பற்றி சொல்லியே ஃபீவர் இருக்கும்போது இது குடிச்சா கூட ஃபீவரே விடுமுடியும் வீட்டுக்கு போலான் ரிட்டர்ன் சொல்ல பீச் வழியா வந்தோம் இங்க பார்த்தா பர்மா கிச்சன் ஒரு கடை இருக்கு இதுல அத்தோ எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் பீச் அத்தோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு அத்தம் ஒன்று நார்மல் அத்தம் பீச் அத்தம் எப்படி இருக்கு பரவாயில்ல உண்மையிலே பரவாயில்ல நல்லா இருக்கா சூப்பர் நல்லா இருக்கு இதில் ஊற்றி சாப்பிடலாம் இரு அதே மாதிரி தான் இருக்கு அங்கே வேலை செய்து கற்றுக்கணும் வந்திருப்பாங்க இங்கே ஒட்டு சாப்பிட்டல அங்கேருந்து கற்றுக்கணும் வந்து இங்கே வச்சுருப்பாங்க அதே மாதிரி தான் இருக்கா என்னை விட்டு விட்டு நல்லா தின்றான் பாரு அப்படின்னு யாராவது போவேன் யார் அம்மா தான் திட்டி இருந்திருப்பாங்க ஆனால் என்ன அங்கே இதை ரோட்டில் நின்று சாப்பிட்ணும் இங்கே ஜம்முன்னு சூப்பராக மணலில் உட்காந்துட்டு ஜம்முன்னு சாப்பிட்லாம் நல்லா இருக்குது அதே மாதிரி தான் இருக்கு நல்லா காத்தோட காத்தோட நல்லா ஜாலியாக சாப்பிடலாம் இந்த வீடியோ சாப்பிட்டு சாப்பிட்டே நாங்கள் வயிறு ரொம்ப போச்சு ஆனால் சாப்பிட்றதும் ஒரு ஜாலியாக தான் இருக்குது ஊரெல்லாம் சுற்றி சுற்றி சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு இது நல்லாயிருக்குது அது நல்லாயிருக்குதுன்னு சொல்கிறதும் ஒரு ஜாலியாக தான் இருக்குது ஓகே வடசென்னை வடசென்னை ஏற்றிருப்பா 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 ஏற்றிருப்பா
வட சென்னை வந்தாச்சு, போயிட்டு போ, அத்தை வாங்கி வரேன், சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு. எங்கள் ஏரியா வட சென்னை தான். ஒரு வருஷத்துக்கு தேவையான அத்தோவை ஒரே நாளில் சாப்பிட்டு புழு மாதிரி நெளிஞ்சுன்னு நான். வட சென்னை டு வட சென்னை ரிவ்யூ பண்ணிக்கிறோம். நம்ம ஊர் வட சென்னை எப்படி இருக்கு? பார்த்ததே எப்படி இருந்தான், நல்லா தான் இருக்குது, ஒன்றும் மோசம்லாம் சொல்ல முடியாது, நல்லாவே இருக்குது. நம்ம ஏரியாவில் இதுதான் வந்து நல்லா ஏரியாவில் தான் நல்ல அத்தோ அத்தோ இல்லை அத்தோ நம்ம ஊர் அத்தோ நல்லாவே இருக்கு. நம்ம ஏரியா அத்தோ நல்லாவே இருக்கு. கீழ்கட்டில் லேக் வியூக்கு வந்திருக்கோம். எங்கள் ஊர் பக்கத்து ஊர் இது, நல்லாவே இருக்கு, பரவாயில்ல. இப்போ வருஷப்படுத்துப்பா, அப்படியே வரலாம். அந்த வருஷம் அப்படியே வரலாம். நியூ ஒன்னாரப்பேட்டை ஸ்டேஷன் எதிர்க்க செகண்டு, அதான் கோர்ட்டு பின்னாடி, கோர்ட் பின்னாடி இது தேர்டு பீச், ஃபோர்த் மெரினா பீச்சில் சாப்பிட்டது ஃபோர்த். நான் சாப்பிட்ட வரைக்கும் இதுதான் என்னுடைய ஒப்பீனியனு. நீங்கள் போய் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருக்குது, நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் சாப்பிட்டு. நான் ஒரு வருஷத்து அத்தோ ஒரே நாளில் சாப்பிட்டேன். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க வரேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குணா, பாலாஜி, ஹரி அண்ட் தோரா.